ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிவில் இன்ஜினியர்ஸ் கைட். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் அண்ட் பிளம்பிங் ஒர்க்குக்கு எப்போ எவ்வளோ வந்து சார்ஜ் பண்றாங்க இந்த 2023 அப்படிங்கறத பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, கன்ஸ்ட்ரக்ஷன் லேபர் எவ்வளோ பண்றாங்க அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெளிவா தெரியும். ஆனால் இந்த எலக்ட்ரிக்கலுக்கும் பிளம்பிங்க்கும் எவ்வளோ காஸ்ட் ஆகும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ அந்த டவுட்டை கிளியர் பண்றது தான் இந்த பதிவு. ஸோ பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இந்த எலக்ட்ரிக்கல் ஒர்க் வந்து ஸ்கொயர் ஃபீட் கணக்கில் வந்து அதிகமாக எப்பவுமே பேச மாட்டாங்க. அப்படியே பேசினாலும் வந்து ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 25 ரூபாயிலிருந்து 35 ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு. ஓகேங்களா, பில்டிங்கோட டோட்டலில் நமக்கு வந்து 25 ரூபா 35 ரூபா நம்ம வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. பெரும்பாலும் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, பாயிண்ட் கணக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாயிண்ட் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ ஒரு ஒரு லைட் இருக்கு அப்படின்னா, அந்த லைட்லேருந்து ஒயர் எடுத்துட்டு போய் அந்த சுவிட்சுக்கு வந்து விடுற வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்கிறதா வந்து நம்ம ஒரு பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அந்த மாதிரி எத்தனை சுவிட்ச் வைக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து பேசுவாங்க. இது பார்த்தீங்க அப்படின்னா பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ ஒரு பெட்ரூம் இருக்கு அப்படின்னா, அந்த பெட்ரூமுக்கு வந்து கண்டிப்பாக வந்து 2 ஃபேனு, அதுக்கப்புறம் 2 லைட்டு வேணும். அந்த 2 லைட்டில் வந்து மெயின் லைட் ஒன்று, அடுத்து மெயின் லைட் 2, அடுத்தது வந்து நம்ம நைட் லேம்ப், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 இல்லை 6 வந்து 2 வைப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ப்ளக் பாயிண்ட் 1-3, இதெல்லாம் சேர்த்து வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 5, 6 லிருந்து 7, 8 வரைக்கும் போகிறக்கு பாயிண்ட் வரக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு எவ்வளோ வாங்குறாங்க அப்படின்னா, இன்ஜினியரு அப்படின்னா நம்ம வந்து இன்ஜினியரிங் கான்ட்ராக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு 140 ரூபாயிலிருந்து 160 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே வந்து நீங்கள் ஒரு ஜென்ரல் பப்ளிக்காக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுக்கு வீடு கட்டி தராங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 200 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ 200 ரூபா இல்லாமல் வந்து என்ன பண்ண மாட்டாங்க அப்படின்னா, ஒரு பாயிண்ட்டுக்கு வந்து செய்யறது இல்லை இப்போ. ஏன்னா வந்து ஆள்கள் கூலியும் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு அப்படிங்கிறனால இதை வந்து நம்ம பண்ணுறாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா எம்சிபி, இதெல்லாம் வந்து ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா, ஸோ அதுக்கெல்லாம் வந்து தனி ரேட்டு. எம்சிபிக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 450 ரூபாயிலிருந்து 600 ரூபா வரைக்கும் நமக்கு வந்து சார்ஜ் பண்ணுறாங்க ஒரு எம்சிபி ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு. இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா வேற லைன் வந்து வெளியில் இழுக்கிறதுக்கு, இதுக்கெல்லாமே வந்து கொஞ்சம் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து பிளம்பிங்கு. ஸோ பிளம்பிங் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நிறையா வந்து கன்சீல் பண்ணுவோம். ஸோ கன்சீல்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு ஒரு தனி ரேட்டு, கன்சீல் இல்லாமல் இருந்தால் அது தனி ரேட்டு. இப்போ பைப்பெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 3/4 இன்ச் பைப் எடுத்துக்கலாம். அந்த 3/4 இன்ச் பைப் வந்து கன்சீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, ஒரு ரன்னிங் ஃபீட்டுக்கு 25 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு அடி வந்து நம்ம பண்ணுறதுக்கு 25 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. இதே வந்து நம்ம பார்த்தீங்க அப்படின்னா 1 இன்ச் பைப் இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து ஒரு 30 ரூபா வந்து நம்ம ஒரு ஃபீட்டுக்கு வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து 2 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு இதெல்லாம் இருக்குது அப்படின்னா, நமக்கு வந்து 35 ரூபாயிலிருந்து 45 ரூபா வரைக்கும் ஒரு ஃபீட்டுக்கு வந்து நமக்கு சார்ஜ் பண்ணுவாங்க. இது வந்து கன்சீல் பண்ணியிருக்காரு. கன்சீல் இல்லை அப்படின்னா, நான் கன்சீல் அப்படிங்கிறப்போ வந்து இதுலேருந்து ஒரு 5 ரூபா வந்து நமக்கு குறையும். ஸோ நான் கன்சீல் அப்படிங்கிறப்போ ஒரு 5 ரூபீஸ் தான் வந்து என்னாகும் இதுலேருந்து கிடையாது. அதாவது 3/4 இன்ச் அப்படின்னா 20 ரூபா, ஒரு இன்ச் பைப் அப்படின்னா நம்ம வந்து 25 ரூபா, அந்த மாதிரி ஒரு 5 ரூபா வந்து நமக்கு குறையும். அப்போ வந்து கன்சீல் பண்ணுறதுக்கு ஒரு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து டேப் எல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறது. ஸோ டேப் ஃபிக்ஸிங் பார்த்தீங்க அப்படின்னா, பிளாஸ்டிக் டேப்பாக இருக்குது அப்படின்னா, அந்த பிளாஸ்டிக் டேப்புக்கு வந்து ஒரு 50 ரூபாயிலேருந்து 100 ரூபா வரைக்கும் நமக்கு சார்ஜ் பண்ணுறாங்க. இதே வந்து எஸ்எஸ் டேப்பாக இருக்குது அப்படின்னா, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் டேப்பாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு வந்து நமக்கு ஒரு 100 ரூபாயிலேருந்து 150 ரூபா வரைக்கும் சார்ஜ் பண்ணுவாங்க. இதே மிக்சர் வால்வு, ஸோ அந்த மாதிரி வந்து பெருசாக இருக்குது அப்படின்னா, அதுக்கெல்லாம் வந்து ஒரு 450 ரூபாயிலேருந்து 500 ரூபா வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஸோ இதுதான் வந்து பிளம்பிங்க்கு உண்டான சார்ஜ். ஸோ எலக்ட்ரிக்கலுக்கும் பிளம்பிங்கும் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு கட்டிங்க அப்படின்னா, கிட்டத்தட்ட வந்து லேபரு அதுக்கப்புறம் மெட்டீரியல்லாம் சேர்ந்து ஒரு 2 லட்சம் ரூபா வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஓகேங்களா. ஸோ இதே மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ் உங்களுக்கு தொடர்ந்து வேணும் அப்படின்னா, எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.